வெல்கம் டு அவர் ஆக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? டுடே ட்ரெண்டிங் அந்த சேனல்ல இருந்தா பார்க்க போறோம். ஜிபி முத்து பைக் ட்ரோல பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓட்ட தெரியாதா? என்னடா பறந்துட்டாரு ஜிபி முத்து? நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும். பொண்ணு வந்திருக்குப்பா. பின்னாடி எங்க வைக்கிறது எப்படி வைக்கிறது தெரியலையே. இங்கயா இங்கயா நிக்க மாட்டேங்குது. பேண்ட போட்டு போடுறதா இல்ல இது உள்ள மாட்டி பேண்ட போடணும்? ரெண்டு ரெண்டு இது உள்ள வச்சுட்டா பைய பிடிச்சிருக்கா. ஐயோ, யாரு தூக்கி அவங்க பையன் போடுங்க டாக்டர். அப்படியா? இதுதான் பாதுகாப்பு. பைக் ஓட்டு கண்டிப்பா இதான் போட்டு ஓட்டுமா? தேசி பைக் ஓட்டு போட்டுமா? நானூறு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தாலும் இதுதான் ஒரு பாதுகாப்பு. ஐந்து வைத்தா சட்டு கொங்கல் போல் இருக்கும். இதை போட்டு இப்ப பைக் ஓட போறோம் பாருங்க. வித்தியாசமா கெட்டப்பட மாச்சிருக்காங்க. இவரே எதுக்கு இருக்கிறா? இறங்கே உள்ளப்பா, அத எல்லாத்தையும் போட்டுட்டு வரால நிலாவுக்கு பராமரிப்பா. ஐயோ, நடக்க முடியல, அந்த கால்லாம் மாட்டிக்கிட்டு நிக்க முடியல. நாய் குட்டி போட்ட மாதிரி நடக்காதீங்க, நிமிந்து நடங்க. நடக்கிறத பேசு. ஏன் மூஞ்சி குடுக்கு பயம்? ஏறி உக்காரம் சரிண்ண. எப்படிண்ண ஏறினீங்க? ஒருத்தனை புனிய வச்சுட்டா
நேரம் நெருங்கி விட்டது, இன்னும் சில நாடிகள் தான் முழங்கட்டும் சங்கு. ஹலோ ஹாஸ்பிட்டல், இங்க அரமனை வீட்டுல ஒரு உசுறு ஊசலாடிட்டு இருக்கு, மண்ணுனால இழுத்துருச்சா அவங்க என்ன திரும்பவே போகுது பைக்கு பாரியா, மண்ணு நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூட்டி இதுல ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியான்னு தெரியல, பாரு ஸ்கூட்டி எல்லாம் அப்படி ஓட்டுவேன். சூப்பரா இருந்துச்சு, சம காமெடியா இருந்துச்சு. அந்த ஸ்டார்டிங்ல அந்த பசங்க தான் சம சாட்டையா இருந்துச்சு. எனக்கு அதுல பிடிச்சதே அவர் எங்க போனாலும் அவங்களோட பசங்களையும் கூட்டிட்டு போறாங்க, பண்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. எனக்கு தெரிஞ்ச தனியாவே விட மாட்டாங்க, பசங்க கூட்டே போகணும்னு அறம் பிடிச்சு வந்துருவாங்க போல இருக்கு. பண்ணா எடுத்துக்கிறாங்க, அவங்க பண்றதையும் ஜாலியா நல்லா இருந்துச்சு. அந்த பைக்ல போய் விட்டாரு, சம காமெடியா இருந்துச்சு. ஆனா கடைசி சொன்னது மெசேஜ் நல்லதுதான். ஏன்னா பைக்கில் ஹெல்மெட் போட்டு ஓட்டணும். ஏன்னா எந்த பைக்காக இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ சூப்பராக ஓட்டினாலும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க பின்னாடி இருக்கவங்க, ஏன்னா நிறைய நம்ம வீடியோ பார்க்குறோம், ஏன்னா பின்னாடி இருக்கவங்க ரோடை தான் பார்ப்பாங்கன்னு தெரியல. நிறைய பேர் நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம், அதாவது ஒருத்தர் ஸ்லோவாக போயிட்டுருக்காரு, பின்னாடி அவர் எங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு இந்த பைக்கை பார்க்காமே போய் இடிக்கிறாரு. இடித்து ரெண்டு பேருமே உள்றாங்க, ரெண்டு பேருமே ஹெல்மெட் போடலானா. அதனால் ஹெல்மெட் போடுங்க, அது எப்போனாலும் எப்படினாலும் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது, அதனால் சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். சூப்பராக இருந்துச்சு வீடியோ. ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பாய்.